வணக்கம். மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இவ்வளவுதாங்க இந்த படம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நிசப்தம் படத்தோட திரை அலசலை தான். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட மதிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்களோட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க திரையலசலுக்கு போகலாம். நிசப்தம் படத்தோட டைட்டில் நல்ல தமிழில் இருக்கிறதுனால அந்நியமாக நினச்சாங்களோ என்னவோ, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற இந்த நாளையில் எல்லா விளம்பரமுமே சைலன்ஸ் அப்படின்ற பேரில் தான் விளம்பரம் வெளிவந்திருக்கு. படத்தோட டைரக்டர் ஹேமந்த் மதுக்கர் தன்னோட திகில் கதையை கொண்டு போய் படத்தோட தயாரிப்பாளர் கோனா வெங்கட் கிட்டக சொல்லியிருக்கிறாரு. கோனா வெங்கட் உண்மையிலேயே மிகப்பெரிய ஜீனியஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் கண்டிப்பாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு இந்த அளவில் திரைக்கதை அமைச்சா போதும் அப்படின்னு நினச்சி அவர் தானே திரைக்கதையை எழுதியிருக்கிறாரு. இப்போ புரியுதா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு? மாதவன், அனுஷ்கா, அஞ்சலி, சுப்பாராஜ், சாலினி பாண்டே, மைக்கேல் மேட்சன், இப்படி பன்முகத்திறமையுள்ள அருமையான நடிகர்களை வச்சு மிகச்சிறந்த குப்பையான ஒரு திரைப்படத்தை இந்த டீம் ரொம்பவே உழைச்சி கொடுத்துருக்கு. 1980களில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட பேசும் படம் அப்படிங்கிற படம் எந்தவித வசனமும் இல்லாமல் இசையை மட்டுமே மையமாக வச்சு வந்துருந்துச்சு. படத்தோட டைட்டில் சைலன்ஸ் அதாவது நிசப்தம்னு வச்சதுனாலேயோ என்னவோ படத்தில் எல்லாருமே மணிரத்னம் படத்தில் வர்ற மாதிரி மயான அமைதியோட சின்ன சின்ன டைலாக்கோட இருக்கிறாங்க. சரி, அந்த டைலாக்காவது ஷார்ப்பாக இருக்கா? அதுவும் இல்லைங்க. எப்படி தான் உட்காந்து படத்தை பார்க்குறது? அமெரிக்காவில் 46 வருஷமாக யாருமே புழங்காத ஒரு வீட்டில் அமானுஷ்ய சக்தி இருக்கிறதாகவும், அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற ஒரு பெயிண்டிங் தேவைப்படுறதாகவும், அதுக்காக மாதவனும் அனுஷ்காவும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்து நடக்கிற சில நிகழ்வுகளை பல ஃப்ளாஷ்பேக்கோடு சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட ஃப்ளாஷ்பேக்கு 1, 2, 3 போகும்போது என்ன இத்தனை ஃப்ளாஷ்பேக் வருது அப்படின்னு சொல்லி நாம் விரல் விட்டு எண்ண ஆரம்பித்தோம். கை விரல் பத்தலை, கால் விரல் பத்தலை, கடைசியில் பார்த்தா படத்தை முதல்ல இருந்து மனசில் ஓட்டி பார்க்கும்போது 48 எனக்கு தெரிஞ்சு 48 ஃப்ளாஷ்பேக்கு படத்தில் இருக்குது. இத்தனை ஃப்ளாஷ்பேக்காங்க ஒரு படத்துக்கு. ஜி கிறிஸோட மியூசிக் படத்தில் ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய எந்த ஒரு அம்சமும் இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் இருந்துச்சு. படத்துக்கு ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னால் சா நெயில் டியோவோட கேமரா. அமெரிக்காவில் நடக்கிறதா படத்தோட கதையம்சம் இருக்கிறதால மனுஷே அவர் மட்டும்தான் இந்த டீமில் வேலை பார்த்துருக்கிறாரோ அப்படின்னு சொல்ல தோணுது. இந்த படத்தில் அஞ்சலி வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாங்க. மனசில் ஒரு வேளை சிட்டிசன் படத்தில் வந்த நக்மாவை நினச்சிக்கிட்டே நடித்தாங்களோ என்னமோ தெரியல, அந்த பாதிப்பு அவங்களோட நடிப்பில் தெரிஞ்சிச்சு. சுப்பாராஜ், சாலினி பாண்டேலாம் தெலுங்கு வெர்சனுக்கு உதவும்னு அவங்களையும் தலையை காமிக்க வச்சுருக்காங்க, அவங்களையும் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மணி செய்யானோட தமிழ் வசனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ப்பு இல்லாத மணிரத்னத்தோட வசனம் மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் ஹாலிவுட் ஸ்டார் ஒருத்தரும் நடிச்சிருக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஸ்பீசிஸ் சீரீஸில் நடித்த மைக்கேல் மேட்சன். ஹாலிவுட்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமே, அவருக்கு புரிகிற மாதிரி கதையை சொல்லலாமே அப்படின்னு டீமில் யாருமே யோசிக்கலையோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் ஒரு பக்கம் தேமேன்னு நிற்கிறாரு. அவர் புரிஞ்சு தான் படத்தில் ஒத்துக்கிட்டாரா நடித்தாரான்னு இப்போ வரைக்கும் பெரிய சந்தேகமாக இருக்குது. 1 ஜனவரி ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் கொரோனாவோட புண்ணியத்தில் நல்ல வேலை தேட்டரில் வரலை. அப்படி வந்திருந்தா
படத்தில் இருக்கிற சைலண்ட் மோடுக்கும் ரசிகர்களோட ரெஸ்பான்ஸு உண்மையிலேயே மிகப்பெரிய கொரட்ட சத்தம் தியேட்டரில் இருந்திருக்கும். இது போன்ற நேர்மையான திரையலசலை எங்களோட மதிமா யூடியூப் சேனலில் வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.